அப்படியேங்கப்பா, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இவ்வளவு பொருள் இருக்கா? கீழே ஏதோ சுத்தற மாதிரி இருக்கு. டேய் டோரிமான், அங்கேயாடா குதிச்சே, கீழே ஃபேன் இருக்குடா. நோபிட்டா, வாழ வாழ காப்பாத்துல. பாவி, டிராப்ல போய் மாட்டிக்கிட்டீங்கடா. இரு வரேன், கையை மட்டும் எடுத்துடாத. கையை எடுத்த கீழே சுத்துற ஃபேன்ல போய் மாட்டி அப்படியே பீஸ் பீஸா போயிருவேன். சரி இரு, கை கொடுக்குறேன். என் கையை பிடிச்சிட்டு மேலே ஏறிடு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாழ. டேய் டோரிமான, என் கையை புடுறானா என் மண்டையை பிடிச்ச என்னடா பண்ற? இழுக்காதரா, கீழே இழுக்காதரா. பூச்சு வெளியே போவோம். அந்த டேபிள்ல போடுற எவ்வளவு சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம். டாம் டாம், டேய் அந்த பூனையும் இங்க தானா இருக்கு. டாம், நான் டின்னருக்காக ஒரு சில பொருட்கள் வாங்க வெளியில் போகிறேன். அப்புறம் அந்த எலி வந்துச்சுன்னா பிடிச்சி வை, எதையும் திருட விடும். அந்த டேபிளில் சின்னதாக ஏதாவது வித்தியாசம் இருந்ததுனால நான் வரத்துக்குள்ளே மாற்றி வச்சிரு, சரியா? இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், இந்த வீட்டில் இருக்க அந்த மேடம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா? டோரிமானே, அந்த பூனை என்ன ஒரு லுக்கு போடுது. டேய், இங்கே தான்டா வருது. டேய் டோரிமான், தள்ளிக்கடா, மாட்டிக்க போகிறோம். இந்த பூனை திடீர்னு கையை உள்ள விட்டு நம்மளை பிடிச்சிருக்கோம். மீசை வச்ச பூனையை என்ன தைரியம் இருந்தால் எங்கள் இடத்துக்குள்ளே நீ கையை விடுப்ப ஒன்னா? டேய், எங்கடா போகிற? அந்த பூனை கிட்ட போய் மாட்டிக்காதரா, நின்றா. அந்த பூனையை எப்படி துரத்தணும்னா நீ தான் போர்டில் ஒரு பிளான் போட்டு எழுதி வச்சிருந்தியே, அந்த பிளான் ஆக்டிவேட் பண்ண நேரம் வந்துருச்சு. ஓகே, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த சீக்ரெட் பட்டன் அழுத்துவோம். அங்கே ஒரு கத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்தி அது கையிலேயே விழுந்துருச்சு. அந்த பூனையோட கைக்கு மேலே வெயிட்டை போட்டாச்சு, அது கையை லாக் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம இப்போ அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் கையை உள்ளே விடக்கூடாது. அது வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆ, இங்கே ஏதோ மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குங்க. ஓகே, இதை எடுப்போம். டே டோரிமானே, இதை எடுத்துகிட்டு வாடா. இதை வச்சு அதை அடித்தா எப்படிலாம் அந்த பூனைக்கு வலிக்கும்? இதை வச்சு அடித்தா அந்த பூனைக்கு வலிக்காதுன்னு எனக்கும் தெரியும். இதை வச்சு அடித்தா தானே வலிக்காது. இப்போ பார், மேலே ஒன்று வச்சு, கீழே ஒன்று வச்சு, இப்ப அது கைய போட்டு நசுக்க போறேன். சாவு, இதுக்கப்புறம் கைய உள்ள விடுவேன். அது பூனை வேற ஏதோ பண்ணலாம்னு பிளான் பண்ணுது. அங்க பாரு, ஏதோ டிராப் வைக்குது. ஆமா, நம்ம வெளியே போற இடத்துல கரெக்டா அந்த டிராப் வச்சிருக்கு. இதை தாண்டி போக முடியாது. மாட்டினோம்னா அங்க போற கையில ஒரு பெரிய சுத்தில வச்சிருக்குது. மாட்டினதும் நம்மள போட்டு அடி அடின்னு அடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கும் போல. அதுக்கிட்ட மாட்டக்கூடாது. அதே மாதிரி அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போனோம். இந்த பூனையை ஏமாத்திட்டு நம்ம வெளியே போனால் மட்டும்தான் அந்த டேபிளில் இருக்க எல்லா சாப்பாடும் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் இந்த பூனை ரெடியாக இருக்கே, நம்மளை அடிக்கலான்னு இருக்க ட்ராப்பை ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணணும். டே டோரிமானே, வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பாடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அந்த கேம் பிளேஸ்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டோரிமானே, என் அழுப்புட்டம் இங்கே தான் இருக்கா, மை லவர். டேய் டோரிமானே, உன்கிட்ட என்ன பார்க்க சொன்னா என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மண்டை இன்னைக்கு பிச்சு போறனாலேன்னு பண்றா. வேணற வேலையில வலிக்குதுல மண்டை, உன் மண்டையில இருந்த இடங்கள் எல்லாம் என் கேஜெட் வச்சு உனக்கு ஏதாவது பிடிச்சது தரல, என்ன விடல. டே டோரிமானே, உன்னோட கேஜெட்டையும் நம்ப மாட்டேன், உன்னோட மேஜிக் பாக்கெட்டையும் நம்ப மாட்டேன். உன்னோட கேஜெட்னால தானடா இப்போ எலி சைஸ்ல மாதிரி இந்த பூனைகிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பூனைகிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் பண்ண முடியும் எனக்கு தெரியும்டா. வழி விடுறா, இங்கே ஒரு குச்சி மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூனை வச்ச ட்ராப் மேலே அந்த குச்சியை வச்சோம்னா ட்ராப் அன்லாக் ஆயிரும். ஹே முட்டால் பூனையா, நாங்கள் அதில் மாட்டவே இல்லை, கண்ணை மூடிட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்கு அதில் நம்ம மாட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஹே டாம், நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல. பூனை இருக்க வரைக்கும் இந்த ரூட்டில் நம்மளால் போக முடியாது. அது எவ்வளோ பெரிய சுற்றியில் வச்சு அடிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நம்ம வெளியே போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது, இதுதான் சீக்ரெட் பிளேஸா? டே டோரிமானே, உன் லவ்வருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சுருக்கேன்னு சொல்லவே இல்லையடா நீயே. சரி ஓகே, மேலே ஏறுவோம். டேய் டோரிமானே, ஏறி வாடா வேகமா. இல்ல இருள வரேன், அளவுக்குலாம் என் உடம்புல தெம்புள்ள, நான் வரேன் இரு. ஆ அப்பா, ஒரு டெம்போ அவன் நடக்கிறத பாருங்களே, ஜிங்கு ஜிங்குன்னு. ஆமா, இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓ, இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கா? டேய் டோரிமானே, அப்படியே ஜம்ப் பண்ணி வாடா. ஓகே, எப்படியும் வெளியே வந்தாச்சு நம்ம. அதோ நிற்கிது பாருங்க அந்த பூனை, நம்ம எப்போ வெளியே வருவோம்னு சொல்லிட்டு இன்னமும் அங்கே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு, வெளியே வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அட முட்டாள் பூனையே, டாம் நாங்கள் எப்பயோ வெளியே வந்துட்டோம். டேய், இது மாதிரி ஒரு முட்டாள் பூனையை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைடா. டோரிமானே, சத்தம் எதுவும் போட்டுறாத, நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். ஏதாவது சவுண்டு போட்டோம்னா மாட்டிக்குவோம், அதுக்கப்புறம் வந்து அந்த டாம் நம்மளை பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு அட்டைப்பட்டி இருக்குது. இது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறி மேலே போவோம். மேலே ஏறி இப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது.
தெரியுது. அந்த பூனையை கிராஷ் பண்ணி போனால் தான் அந்த டேபிள் கிட்டே போக முடியும். அந்த டேபிளில் தான் நிறைய சாப்பாடு இருக்குது. எப்படி அங்கே போகிறது? நாம் என்னமோ என் கேஜெக்டை வச்சு ஏதாவது பண்ணட்டுமா? அந்த பூனைகிட்ட கோத்து விட்டுறாதரா உன் கேஜெக்டை வச்சு. நீ கம்முன்னு வந்தேனா போதும். உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணு. உன் கேஜெக்டை வச்சு நம்ம சேனலை பார்க்குற எல்லாத்தையும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணவை. இந்த வீடியோக்கு ஒரு 50K லைக் டார்கெட், 50,000 லைக் வரவை. அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாத. என்ன பசங்களா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சேர்ந்து லைக்கு 50,000 லைக்கை கொடுங்க. 50,000 லைக் கொடுக்குற ஒரு ஒருத்தருக்கு கனவுலையும் நான் ஒரு நாள் டோரிமான் கேஜெக்டோட வருவேன். கேஜெக்ட் எடுத்துட்டு அவங்க கனவுக்கு போனதெல்லாம் இருக்கட்டும். நீ ஃபர்ஸ்ட் மேலே ஏறி வாடா. ஆமா, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? ஓ, இது ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மிஷினு உள்ளே என்ன வச்சுருக்கானுங்க? இங்கே ஏதோ ரெட் க்ரீன் சுட்டு ஏதோ ரெண்டு இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. ஓகே, அப்படி மேலே ஏறி போவோம். ஃப்ரிட்ஜு தான் போல. இங்கே போகிறங்க, டெம்பரேச்சர் செட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஆனால் கையை வச்சு டெம்பரேச்சர் திருப்பலான்னு பார்த்தேன், திருப்ப முடியல. அதுக்கு வேறு ஏதோ ஒரு பொருள் தேவை போல. சரி ஓகே, டோரிமா அங்கே ஏதோ பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறான். இதுக்குள்ளேயும் ரெட் க்ரீன் சுட்டு ரெண்டு இருக்குது, கீழேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒயரு வேறு ஏதாவது தேவைப்படும், ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே. சரி ஓகே, கிடைக்கிறத பார்ப்போம். இங்கே ஏதோ ரெண்டு கம்பி மாதிரி இருக்குது. இது எதுக்கு? இது நோபிட்டா, தள்ளிப்பா. என் கண்ணுக்கு தீர்மானாட்டு கல்லா வச்சு எல்லாம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லாமல் கொடுத்துருக்க மாட்டானுங்க. சரி ஓகே, இங்கே வச்சுருப்போம், அப்புறம் எடுத்துக்கலாம். மேலே ஏதோ இருக்குது, இங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, ஹே லிஃப்டா? டே டோரிமான, இங்கே போடுற ஒரு லிஃப்ட் வந்திருக்கு, வாடா போவோம். ஓகே, இதில் ஏறி நிற்போம். எங்கே வந்திருக்கோம்? ஓ, ஃப்ரிட்ஜோட டாப்புக்கு வந்தாச்சா? இங்கே போடுறா, நிறைய கூல் ட்ரிங்க்ஸு பாட்டில் என்னென்னமோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது, எல்லாமே பேக் பண்ணியிருக்கு. இந்த பொருளுக்கு கீழே ஏதோ சுத்திரமாக இருக்குது, ஃபேன்லாம் வச்சுருக்கானுங்க. ஆஹா, நம்ம வலிக்கூட்டு விழுந்தோம்னா நேராக அந்த ஃபேனுக்குள்ளேயே விழுந்துருவோம். ஸ்லிப் ஆகி மட்டும் கீழே விழுந்துடக்கூடாது. டே டோரிமானே, என்னானாலும் கீழே மட்டும் விழுந்துடாதரா. அங்கே பாரு, இவ்வளோ ஷார்ப்பான பிளேடு கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு போகிற, அதில் பட்டம் செத்தம். என்ன டோரிமானோட மூச்சு பேச்சையே காணா, கீழே எதுவும் விழுந்துட்டானா? டே டோரிமான், எங்கடா இருக்க? ஆனால் காணாமே அவனை ஏதோ இருக்காம இருக்க. டே டோரிமானே, வழி விடுறானா? மேலே போகணும். இல்லை, இருள ஏற முடியாமல் தானே தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே கடை, நான் மேலே ஏறிட்டேன். ஓகே, அப்படி ஜம்ப் பண்ணி நம்ம போகலாம். முன்னாடி என்ன குச்சி மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஏதோ சொருகி வச்சிருக்கானுங்க. என்ன வரதான் என்ன, அது மேலே ஜம்ப் பண்ணி போகலான்னு பார்த்தேன், ஆனால் வழி கூட்டுருச்சு. போச்சிடும், கீழே போயிருங்க. எவ்வளோ வேகமாக அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, விழுந்துடவே கூடாது. மேலே இருக்க அந்த குச்சி வேறு க்ரில்லு போல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளையுமே ஒரு சுற்று சுற்றுதே. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறையா? கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது, எப்படியாவது மேலே ஏறி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போயிடணும். எஸ் அப்படி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். அப்பாடா, எப்படி வந்துட்டோங்க நம்ம இதை தாண்டி. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதை கொடுப்போம். ஏன்னா இதை கொடுத்ததுமே வாட்செல்லாம் காட்டுறானுங்க. டைம் மிஷின் மாதிரி ஏதாவது நடக்க போகுதா? இல்லையே, வீவு வேற எங்கேயோ கொண்டு போகிறானுங்களே. அங்கே போயிருக்க டேபிளில் அந்த சாப்பாடுலாம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அது பக்கத்தில் தான் போக முடியல. இன்னமும் அந்த டாம் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கா? டாம், உன்னோட சின்சியருக்கு ஒரு அளவே இல்லையா? இன்ன இடத்துலேயே தூங்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் அது கனவுல கூட நம்மளை பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால அது பக்கத்துலேயே நம்ம போகக்கூடாது. ஓகே, அவ்வளோதான், தூக்கம் வந்துருச்சு போல. அதான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. பூனைங்கெல்லாம் அந்த மாதிரி முட்டாளாக தான் இருக்குமான்னா? டே டோரிமானே, நீயும் கேட்டுதான்டா. ஆமாம்ல, மறந்து அந்த டாம் வீட்டை விட்டு வெளியே போக போதும் நம்ம மாட்டாத சோகத்தில். அங்கே எங்கே போகுது டோர்கிட்ட? என்ன கவந்துருச்சு, தூங்கிருச்சு. ஒரு தொல்லை முடிஞ்சிச்சு. அந்த கேட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் காலி பண்ணிடணும். டே டோரிமானே, சீக்கிரமாடா, நம்ம போகலாம் அந்த இடத்துக்கு. லிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண. ஓகே, மேலே வந்தாச்சு. இதை தாண்டி போகணுமா? இது என்ன, அது வித்தியாசமாக இருக்குது. நடுவில் ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒயிட் ரெட் பிளாக்னு ஏதோ வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம ரெட்டு மேலேயே குதிப்போம். ஓ, ஃப்ரே வாட்டுக்கு இந்த ஃப்ரே கொடுத்ததும் சென்டரில் இருக்குது. மகிழ்ச்சி. அந்த இடத்துல உழுவுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி கீழே உழுந்தனே தெரியல, கரெக்டாக தான் குதிச்சேன், ஆனால் அது இன்விசிபிளாக இருக்கும் போல. இதை தாண்டி போய் வாட்சோ போச்சிடும். நல்ல வேலை பிடிச்சிட்டேன். கீழே பாருங்க, ஃபேனு சுற்றிக்கிட்டு இருக்கு, நேராக போய் அதில் தான் விழுந்துருப்பேன். இல்லைனா அம்மா, இந்த டோரிமான் எங்கே போனான்? இல்லை நோபிட்டா, நீயாவது மேலே விழுந்தல, நான் உனக்கு கீழே விழுந்துட்டேன்ல, கீழே இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், நீ மேலே போவார. டோரிமானே, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா, உன்னால தானே இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கணும். இதை தாண்டி எப்படி போகிறது? இங்கே பிளாக் ரெட் ஒயிட்ன்னு சொல்லிட்டு மூணு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சென்டரில் மூணு இருக்கு. இருங்க, இப்போதான் எனக்கு ஒன்று புரியுது, அது மூணுலேயும் ஒரு ஒரு கலர் கொடுக்கணுமோ? ஓகே, ஒயிட் ரெட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இன்னொன்று எம்டியாக இருக்குது, அதில் பிளாக் கலர் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பிளாக்கும் கொடுத்தாச்சு, ஆனால் அந்த ரெட் கலர் மறைஞ்சி போச்சே, இப்போ ரெட் கலரும் கொடுக்கணுமா? ஓகே, ரெட்டும் கொடுத்தாச்சு, இப்போ குதிச்சு பார்ப்போம். எஸ், இப்போ குதிக்க முடியுதுங்க, அது மூணுலேயும் கலர் ஃபில் பண்ணால் தான் இந்த சைடு இருந்து அந்த சைடு போக முடிய மாட்டேங்குது. சொல்ல மொத்தா போச்சா, ஒரேடியாக போயிட்டானே. சரி ஓகே, இங்கேயும் அதே மாதிரி மூணு கலர் ஃபில் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ரெட்டு கொடுத்தாச்சு, அடுத்தது வந்து பிளாக் கொடுப்போம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஓகே, ரெண்டு கலர் கொடுத்தாச்சு, அடுத்தது கடைசி அந்த ஒயிட்டை மட்டும் கொடுத்தா இங்கே இருந்தால் அந்த சைடு போயிடலாம். ஒயிட்டும் கொடுத்தாச்சு, இப்போ ஜம்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இதையும் கிராஷ் பண்ணி வந்துட்டோம். ஆனால் இந்த டோரிமான் பயலை இன்னும் ஆளக்கானாமே, அவன் வந்தால் தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லிஃப்ட்டை மேலே இருந்து கீழே கொண்டு வருவோம். லிஃப்ட்டும் வந்துருச்சு, இந்த டோரிமான் வந்தானா இந்த லிஃப்ட்டு வழியே மேலே ஏறி போகலாம்.
டே டோரிமோனே, மியாவ் மியாவ், டே நோபிட்டா அதோ வந்துட்டேன். இதை தாண்டி போடுறோம், நீ அங்கே போனேன், நீயே போயிட்டோன்னா நானும் வந்துடுவேன். நம்ம வரத்துக்கே கஷ்டப்பட்டோம், ஆனால் டோரிமோனை அசால்ட்டாக வந்துட்டானே. இன்னும் யாருன்னு நினச்சா டோரிமோன்றா, வரம்பாருப்பா. எப்படி வந்துட்டோம்ல, லிஃப்ட் பட்டன் அழுத்து கிளம்பலாம். டோரிமோனும் வந்துட்டான், லிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே போவோம். மேலே வந்தாச்சு. இது என்னதுரா, எப்படி போகிறது இதுக்கப்புறம்? ஓ, இது மேலே ஏறி போகணுமா? என்னதுரா இது, வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்காரு. அம்மா, மூணுலேயே அடிக்குது. ஓ, இது மாதிரி ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி மேலே போகணும் மாட்டுக்கு. ஓகே, ரெண்டாவதுல ஏறிட்டேன், ஆனால் மூணாவது நம்ம மண்டை மாட்டிக்கிச்சு. இதுலேயும் ஜம்ப் பண்ணி ஏறலான்னு பார்த்தா என்ன, கீழே விழுந்துட்டோம். இங்கே இருந்தது எங்கடா? ஓ, ஒன்று ஒன்றா மறைஞ்சு மறைஞ்சு வருதா? எப்படி இது மேலே ஏறி போகிறது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல. கரெக்டாக டைமிங்கை நோட் பண்ணி நம்ம போகணும். ஒரு செகண்ட் லேட்டானாலும் அது மறைஞ்சிடுது. ஓகே, இந்த டைம் ஏதாவது பக்கத்தில் வரும்ல, அதை பிடிச்சி ஏறிட வேண்டியதான். இதோ இங்கே ஒன்று இருக்குங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சிட வேண்டியதான். எஸ், பிடிச்சிட்டேன். அப்படியே மேலே போகலான்னு பார்த்தா மறைஞ்சு போச்சு. ஆட போங்கடா, இதில் எப்படா ஏறி போகிறோம்? நோபிட்டா, சீக்கிரம் வாடா, அங்கே இங்கே ஒரு பட்டன் இருக்குது, வா வா வா. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? ஓ, லிஃப்ட் பட்டன் இங்கே ஒன்று இருக்கா? இது தெரியாமல் அதில் எல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தோம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. டே டோரிமோனே, உன் பின்னாடி ஒரு பட்டன் யாரோ சீக்கிரட்டாக வச்சுருக்காங்களா? இந்த பட்டனை அழுத்தியாச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஒரு ரெண்டு பட்டனையும் ஒரே டைமில் அழுத்தணுமா? டே டோரிமோனே, நீயும் வரணும்டா, வா 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 வா. கீழே விழுந்துடா, அதை ஏறு. நோபிட்டா, காப்பாற்றுறா, காப்பாற்றுறா. ஒருத்தன் இருவா, மூக்கை பிடிச்சி இழுக்கிறேன், வாடா. டே டோ, வலிக்குதுரா, மீசை பிடிச்சி இழுக்காதரா, வேணாண்டா. டே டோரிமோனே, இந்த பட்டனை நீ பார்த்துக்க, அங்கே இருக்க பட்டனை நான் பார்த்துக்கிறேன். இப்போ அந்த சைடு போனோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அது ரெண்டும் அட்டாச் ஆயிடுச்சு, இதான் கரெக்டான டைம், அந்த சைடு போயிட வேண்டியதான். ஆவாடா, வந்தாச்சு. ரெண்டு பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இது மேலே ஏறணும். ஏற முடியலையே, இங்கே பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கும். நல்ல வேலை ஏறிட்டோம். ஓகே, இந்த பட்டனை ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணுவோம். டே டோரிமோனே, நான் சொன்னதுமே ப்ரெஸ் பண்ணேன், ப்ரெஸ் பண்ணுறேன். வந்துட்டேன், நோபிட்டா, அங்கே பாரு, டோர் ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல வேலை, இப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ எங்கே கட்டுறாங்க? ஓ, கிச்சனா? கிச்சனில் பாருங்கள், குக்கரு பாத்திரம் எல்லாம் விளக்காமல் அப்படியே கிடக்குது. ஓ, அந்த பைப்பை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. இப்போ அங்கே போகணும் மாட்டேங்குது. நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போயிடலாம்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக நம்ம குதிக்கும் போது அது கிராஷ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் கீழே போயிருந்தால் தான் பிரச்சனை. இந்த இடத்துல லிஃப்ட் இருக்குது. டே டோரிமோனே, நீயும் விழுந்துட்டியாடா. சரிவா, போவோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதை கிராஷ் பண்ணி போவோம். இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. என்னங்கடா, எல்லா இடத்துலையும் லிஃப்டாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த டேபிள் மேலே இருக்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ லிஃப்ட்டு கீழே போய்கிட்டு இருக்குது, எங்கே கூட்டிகிட்டு போகிறானுங்க? இது என்ன ஆகிடும்டா? ஓ, இந்த வீட்டோட கிச்சனுக்கு வந்தாச்சு கேட்டுக்குங்க. அங்கே பாருங்க, மிக்சிலாம் இருக்குது. ஓகே, மிக்சி, ஜூஸ் போடுற மிஷினு இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியல. அதெல்லாம் இருந்துச்சுன்னா டோரிமோனை அதுக்குள்ளே தூக்கி போட்டு ஜூஸ் போட்டலாம்னு நினச்சேன். இங்கே பாருங்க, பனோனா ஆப்பிள்லாம் இருக்குது, இதை எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிடலான்னு பார்த்தா அது நம்மளும் சாப்பிட்டு போலையே. வெளியே போயிடலாம்டாப்பா, இதுக்குள்ளே இருந்து ஏதாவது ஆயிரப்போகுது. இங்கே ஏதோ ஸ்டிக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஓ, ஸ்டிக் இல்லையா இது, ஏதோ ஒரு ஒயர் மாதிரி இருக்குது, ரெட்டு ப்ளூன்னு இருக்குது. இது நமக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன். ஓகே, இது அப்புறமே எடுத்துக்கலாம். இந்த பைப்பு தானே ஓப்பன் பண்ண சொன்னாங்க, ரெண்டு பைப்பு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணலாம். டோரிமோனே, வேகமாக போடா, ஓப்பன் பண்ணலாமா? அச்சுக்கு, ஓப்பன் பண்ணியாச்சு. இதிலிருந்து தண்ணி வெளியே வருது. இந்த தண்ணி அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக பரவ போகுது. நம்ம உயரமான இடத்துல தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இங்கே தான் ஒன்று வச்சுருக்கானுங்க. இருங்க, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீ எடுத்துக்க, அந்த ஒயரை நான் எடுத்துட்டு வரேன். ரெண்டு ஒயர் இருக்கு, ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு போனா கண்டிப்பா டைம் ஆகும். அதனால
ரெண்டு எடுத்துட்டு போக வேண்டியதான் இப்ப ஒரே டைம்ல. இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப நம்ம எங்க போறோம் தானே பாக்குறீங்க, எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே போகணும். மறுபடியும் நம்ம ரெண்டு கையிலயும் ரெண்டு பொருள் வச்சிருக்கோம், அந்த பட்டன் எப்படி பிரஸ் பண்றது? டே டோரிமானே, அந்த பட்டனை பிரஸ் பண்றா? என்னாலும் பிரஸ் பண்ண முடியல. அடப்பாவி, உங்ககிட்ட போய் சொன்னே போறான். செஸ்ட் மிஷின் நேரத்துக்கு கீழே விழுந்திருப்போம், லிஃப்ட் வந்துருச்சு. இது வழியா அப்படியே மேலே ஏறி அந்த சைடு போக வேண்டியது. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்க, அந்த சைடு போயிட்டோம்னா போதும், அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கீழே போயிடலாம். மேலே ஏறி வர்றதுதான் ரொம்ப கஷ்டம், இங்க இருந்து கீழே குதிக்கிறது ரொம்ப ஈஸி. அதான் நிறைய டைம் குதிச்சுமே. என்னடா அது, கம்பி வெளி போட்டானுங்க. அட பாவிங்களா, டோர் க்ளோஸ் ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் அந்த சைடு போய் அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு வரணுமா? ஆஹா, சரி ஓகே, இந்த ரெண்டு ஒயரும் இங்கே போட்டு அப்படி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போவோம். எப்படியோ கஷ்டப்பட்டு மறுபடியும் மேலே ஏறி வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், டோரும் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ அங்கே இருக்கிற அந்த ஒயரு, ஸ்க்ரூ டேக்கர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியது. நமக்கு தேவையான ஒயர் இதெல்லாம் கிடச்சிருச்சு, இனிமேல் இதில் ஏறி வர தேவையில்லைன்னு நினச்சேன். ஆனால் நமக்குன்னே வச்சுட்டாடுங்க ஆப்பு. ஓகே, இந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ போய் அந்த ஒயர் ஸ்க்ரூ டேக்கர்லாம் எடுத்துகிட்டு வருவோம். டோரிமான் அந்த ஸ்க்ரூ டேக்கர் எடுத்துகிட்டு வந்துருவோம். இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். நோபிட்டா, ஒரு வேளை நான் இதை கீழே போட்டுட்டா என்னடா ஆகும்? அதே கீழே போடுறியா? நீ மட்டும் கீழே போட்ட அந்த சவுண்டை கேட்டு அந்த பூனை வந்துருண்டே. அப்புறம் நமக்கு சங்குதான், ஒழுங்கா போ, இல்லைன்னா நானே அந்த பூனையை கூப்பிட்டு உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் பாத்துக்க. ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே போவோம். இந்த ஒயர் இருக்கனால அப்படியே ஸ்வைங்னு ஸ்மூத்தா போறோம் நம்ம. ஓகே, இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது, அப்படி கீழே இறங்கலாம். கீழே இறங்குறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க, சின்ன சின்ன கேப் வழியாக அப்படியே இறங்கிடலாம். ஆனால் ஏறி வர்றது தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே ஒரு ஃபேன் இருக்குது, அதுக்குள்ளே விழுந்துட போகிறேன். அமேசான் காட்டுக்குள்ளே மரத்தில் இருக்க கொடியை பிடிச்சி தொங்கிட்டு போகிற மாதிரில நம்ம இந்த ஒயரை பிடிச்சி தொங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நல்லாவே நேராக போய் அந்த ஃபேன் கடியில் மாட்டியிருந்திருப்பேன், தப்பிச்சிட்டோம். ஓகே, இங்கே ஒரு ஸ்க்ரூ டைவர் மாதிரி ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு போவோம். ஆமாம், இதை கொண்டு வந்து டோரிமான் போட்டு எங்கே போனான்? டே டோரிமானே, பயபுல இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்போம், ஆளை காணாம். சரி ஓகே, இதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜோட ஃபுல் டெம்பரேச்சரும் ஃபுல் பண்ணிடுவோம். எஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது, ஆனால் டோரிமான் வேணுமே, அதை ஒரு காம்பு பாருங்க. டே, அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மீட்ரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த மீட்ரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ரெண்டு கலர் ஒயர் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ ப்ளூ வேணும். டே டோரிமான, நீ கீழே கனெக்ட் பண்ணுறா, நான் மேலே கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டு இடத்துல ப்ளூ ரெட்டுன்னு சொல்லிட்டு மீட்ரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி கீழே ஒன்று இருந்துச்சுல, அது ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறோம். சரி ஓகே, ப்ளூ கொடுத்தாச்சு, அதே மாதிரி டோரிமான் கீழே கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம ரெட் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் கொடுப்போம். ஓகே, ரெண்டாவதையும் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எஸ் ரெண்டாவதும் வச்சாச்சு, ஆனால் ஒயர் என்ன கீழே விழுந்துருச்சு, தப்பாக கனெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரெட்டுக்கு நேராக ரெட்டும் ப்ளூக்கு நேராக ப்ளூவும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, எடுத்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ளூ எடுத்து ப்ளூக்கு நேராக அஜுக்கு வச்சாச்சு, அதே மாதிரி ரெட் எடுத்து ரெட்டுக்கு நேராக அஜுக்கு இதையும் வச்சாச்சு. இப்போ கீழே டோரிமான் கனெக்ட் பண்ணியிருந்தான் மட்டும் போதும். டோரிமானே கரெக்டாக கனெக்ட் பண்ணுறா? எஸ் கனெக்ட் பண்ணிட்டான். இந்த இன்ஜினும் ஆன் ஆயிடுச்சு, அங்கே பாருங்க மேலே அந்த ஸ்பீடாமீட்டர் காட்டுது. ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல. என்னடா பண்ணுவோம், இங்கே ஏதோ க்ரீன் கலரில் இருக்குது, கீழே தண்ணி வேறு வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே. நோபிட்டா, இந்த கம்பி எதுக்குடா? அந்த கம்பியை கொண்டு வந்து வச்சா அட்டாச் ஆயிடுச்சு. ஓ, அந்த கம்பியை தான் இங்கே வைக்கணுமா? ஆனால் இது ரொம்ப குட்டி கம்பியாக தெரியுது, அங்கே வச்சா ரொம்ப பெருசாக தெரியுது. ஏதோ ஒன்று கொண்டு போய் வைப்போம். இது ஒன்று மட்டும் வச்சோம்னா போதும், எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, கீழே இருந்த தண்ணி எல்லாமே இப்போ ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. இல்லை நோபிட்டா, அந்த டாமு பையன் மட்டும் இன்னும் நல்லா இருக்காண்டா, அங்கே பாரு மேட்டு மேலே படுத்து தூங்குறான். இல்லை எது பண்ணாலும் இந்த டாமு மட்டும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, நல்லா குரட்டு விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு மேட்டு மேலே படுத்து. இப்போதான் எந்திரிச்சு பார்க்குதேட்டுக்கு, பார்த்ததும் வாயை பொழந்துருச்சு, அதுவும் ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு, வேறு லெவல். டே டோரிமானே, இதுக்கப்புறம் அந்த டாம் பூனையோட தொல்லை நமக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ கீழே இருக்க அந்த ஐஸ் கட்டி மேலே குதிச்சா நம்மளும் ஐஸ் கட்டியாக மாறிடுவோமோ? டோரிமானை தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டே டோரிமானே போடா, அச்சோ அவனை தூக்கி போடலான்றது நானும் விழுந்துட்டேன். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை நமக்கு, இங்கே போயிருங்க. அப்படியே வலிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் டோரிமான்கிட்ட போகலான்னு நினச்சா நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன் வலிக்கிக்கிட்டு. அப்பிட்டா அங்கே போகிறோம், பின்னாடி அந்த பூனை. அய்யோ, வலிக்கிக்கிட்டு நேராக அது பக்கத்தில் போகிறேன். இந்த டாம் ஆடாம அசையம் அப்படியே இருக்குது. ஓ, ஐஸ் கட்டியாக மாறிடுச்சுல, அதனால நம்ம இதுக்கிட்ட விளையாடலாம், ஒன்றும் பண்ணாது நம்மளது. என்ன டாம், பெரிய உருளைக்கட்டையெல்லாம் வச்சு அடிக்க வந்தேன், என்ன இப்போ வாயை பொழந்துட்டு கிடக்குறேன். டாமையும் சிலையாக மாற்றிட்டோம், இந்த இடமும் ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. இந்த வீட்டு ஓனர் வந்துச்சுன்னா நம்மளை தூக்கி போட்டு முதிக்கும், அதனால இங்கேருந்து வெளியே போவோம், அந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். திறந்துடு சீசே. ஆஹா, டோரும் ஃப்ரீஸ் ஆயிருச்சு போலயே, ஓபன் பண்ண முடியல. நோபிட்டா, உன் பேச்ச கேட்டு இப்படி நல்லா மாட்டிக்கிட்டுமேடா. டே டோரிமானே, அங்க எங்கட போற? அந்த பூனை மறுபடியும் ஐஸ் கட்டியா இருந்து நார்மலா மாறத்துக்குள்ள வாடா, அங்க இருக்க சாப்பாடுலாம் போய் சாப்பிடலாம். அந்த சாப்பாடு எல்லாம் எங்க இருக்கு? டோர் இருக்கு பாருங்க, எவ்வளவு சாப்பாடு, இதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்தோம். ஆனா இந்த டைனிங் டேபிள் மேல ஏறினாதான் அதெல்லாம் சாப்பிட முடியும். இந்த வீட்டோட ஓனர் வரத்துக்குள்ள அது மேல இருக்க எல்லா சாப்பாடையும் காலி பண்ணிட வேண்டியதான். இவன் எப்ப நமக்கு முன்னாடி இங்க வந்தான்? டே டோரிமானே, நீ எப்படி இங்க வந்த? சரி ஓகே, இந்த அட்டைப்பட்டி மேல ஒண்ணு ஒன்னா ஏறி மேல ஏற வேண்டியதான். நோபிட்டா, பாப்பமா, யாரு ஃபர்ஸ்ட் ஏறி அங்க இருக்க சாப்பாடுல சாப்பிடுறாங்கன்னு? டோரிமானே, என்கிட்டயே வா, ஆனா நீயும் வரணும்டா, ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்கு தானே வந்த, இவ்வளவு தூரம் மேல ஏறு. ஓகே, ரெண்டு பேரும் ஒன்னா போய் அங்கே சாப்பிடலாம், சீக்கிரம் தூரம் ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதையும் ஏறிடணும். அதுக்குள்ளே வீட்டு ஓனர் வந்துட போகுது, சீக்கிரம் வாடா, இவ்வளோ பொறுமையாக வந்துகிட்டு இருக்க, வேகமாக வாடா. மண்டப்பாய் வரமாட்டான் போல, சரி நம்ம முன்னாடி போவோம், அப்படியே ஜம்ப் பண்ணி இது மேலே ஏற வேண்டிதான். எஸ்,
அந்த டேபிள் கிட்ட வந்துட்டு ரெண்டு பாக்ஸ் இருக்கு, இது மேல மட்டும் ஏறிட்டோம், இந்த டைனிங் டேபிள் மேல ஏறிடுவோம். அங்க பாருங்க எவ்வளவு சாப்பாடு இருக்கு. வாவ், ஏறா ஏறா, இந்த சாப்பாடை பார்த்ததுன்னா இன்னும் வெறி வருது. எவ்வளோ சாப்பாடு! இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்களா இல்லை வேறு எதுக்காக வச்சுருக்காங்களா? எல்லா வகையும் வச்சுருக்காங்க. பீட்சா, பர்கரு, லெக் பீஸு. அப்படியே கப்பா, அடே டோரிமோனே, உனக்கு பிடிச்ச டோரி கேக்கு இருக்குடா. ஐ ஜலி ஜலி ஜலி, எனக்கே எனக்கா. டோரிமோன் சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்கான். டே டோரிமோனே, நம்ம வேட்டையை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எல்லாத்தையும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இந்த டோரி கேக்கு தான் வேணும். அட பாவி, உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரா. கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.